இனிஷியலா உள்ள சிம்டம்ஸ் தான் இந்த அதாவது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா லேடிஸ் வந்து பிரெக்னன்ட் ஆகுற நேரம் என்ன ஆகும்னா வெல்கம் டு வினோஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் திஸ் இஸ் மை வினோ ஹியர். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்னைக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அசிடிட்டினால நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் வந்து என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், இன்டைஜஷன்னால எனக்கு எப்படி வெயிட் கெயின் ஆகுச்சு, அதை வந்து நான் திரும்ப வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணினேன், அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இஷ்யூ வந்து எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் சன் நிக்கி பிறந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, குக் பண்ணிட்டு இருக்க நேரம் நான் டேஸ்ட் பார்த்தேன். டேஸ்ட் பார்க்குற நேரம் என்னன்னா, அந்த சாப்பாடை வந்து நான் ஸ்வாலோ பண்ண உடனே எனக்கு வயிறு வந்து பயங்கரமா வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, சரி ஏதோ சும்மா வந்து ஸ்டமக் அப்செட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட முடியல, ஸ்பைசி நான் வந்து நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவேன். ஸோ ஸ்பைசியா சாப்பிட்ற நேரம் என்னால சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஸ்பைசி எல்லாமே வந்து கம்மி பண்ணிட்டேன். அப்பயுமே வந்து என்னால நார்மல் ஃபுட்டே வந்து என்னால எடுத்துக்கவே முடியல. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன், வந்து அசிடிட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. எரிச்சல் எப்படி இருக்குன்னா, வயிறுல இருந்து ஃபுல்லா வந்து த்ரோட் வரைக்கும் பயங்கரமா வந்து எரியும். எதுவுமே வந்து சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிச்சா எரியும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இது ஒண்ணுமே கிடையாது, சாதாரண அசிடிட்டி தான், நான் மெடிசன் கொடுக்குறேன் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மெடிசன் வந்து எடுத்து பார்த்தேன். மெடிசன் எடுக்க எடுக்க எனக்கு என்ன ஆகுச்சுன்னா, ரொம்ப பண்ண ஆரம்பிச்சது. என்னால அந்த மெடிசன் வந்து எனக்கு ஏத்துக்கவே இல்லை கொடுத்துருந்தப்ப. ஸோ எனக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் இல்லை 2-3 டாக்டர்ஸ் வந்து நான் போய் கன்சல்ட் பண்ணேன். எல்லாருமே இது ஒன்றுமே கிடையாது, சாதாரண அசிடிட்டி, இதுக்கு நீங்கள் பயப்படணும்னு சொல்லி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே வந்து மெடிசன்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அந்த அசிடிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னால் எதுவுமே வந்து சுத்தமாக சாப்பிட முடியல. அந்த பீரியடில் நான் என்ன பண்ணேன்னா, மில்க் வந்து என்ன பண்ணுவேன்னா எடுத்து குடிப்பேன். குடிக்கிற நேரம் என்ன ஆகும்னா, குடிக்கிற நேரத்தில் ஃபுல்லாக வந்து அசிடிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அந்த பீரியடில் உண்மையிலேயே நான் வந்து ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்து நான் போயிட்டேன். ஏன்னா ஒரு நார்மலான லைஃபை என்னால் லீட் பண்ணவே முடியல. நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக இருந்துட்டு திடீர்னு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஆகிற நேரம் நம்ம உடம்பு வந்து அது உடம்பை விட மனசு ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ஃபேமிலியிலே ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்கள போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணி பார்த்தோம். சரி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க, இது அசிடிட்டி தான், ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து பெரிய லெவலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்லாம் வந்து எனக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரும் சொன்னார், இது வந்து அசிடிட்டி தான், ஒன்றுமே கிடையாது, நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. வேணும்னா உனக்காக வேண்டிய ஒரு ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன், எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் அப்டோமினல் ஸ்கேன் எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நார்மலாக இருக்கு எல்லாமே. ஸோ இவ்வளோ நார்மலாக இருக்க நேரம் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு எனக்கு க்வெஸ்சன் திரும்ப 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 இதாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டேஜாக என்ன பண்ணோன்னா அப்பலோ போனோம். அப்பலோவில் போய் அதாவது வந்து கேஸ்ட்ராலஜிஸ்ட், இதுக்குன்னே வந்து உள்ள டாக்டர், அதாவது ஸ்டமக்குள்ள டாக்டர், அவரை போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணால் அவரும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணார். என்னென்னா பிளட் டெஸ்ட்லேருந்து இது எல்லாமே டெஸ்ட். அப்பயும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கமா, வயிறில் எந்த பிரச்சனையுமே இல்லை, உனக்கு பிரச்சனை மைண்டில் தான் இருக்குது, மற்றபடி வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லா டாக்டர்ஸும் வந்து இந்த மாதிரியே சொல்கிறாங்களே, ஆனால் வந்து எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதே எனக்கு யோசனையாக இருக்கும். என்னென்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்கும், தலை சுத்தும் பயங்கரமாக, பிகாஸ் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்ன பிரச்சனை, உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதனால ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ஆயிடுச்சு.
ஸோ இப்படிலாம் இருக்கிற நேரம் நான் நினைச்சேன் இதை எப்படியாவது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், இது நமக்கு மேலே இது பண்ணி போகக்கூடாது, நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணேன், ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நானே யோசித்தேன். எதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, எதை சாப்பிட்டா ரொம்ப பண்ணுது அப்படிலாம் பார்க்குற நேரம் எனக்கு தெரிஞ்சுது. புளிப்பு சாப்பிட்ற நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதே மாதிரி அதிகமாக இனிப்பு சாப்பிட்ற நேரம் கஷ்டப்பட்டேன், கோல்டாக எதுவும் சாப்பிட முடியல, ஹாட்டாக எதுவும் சாப்பிட முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கார்லிக் என் ஃபுட்டில் சேர்க்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஜென்ரலாகவே இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்னா கார்லிக் நம்ம டெய்லி சாப்பாட்டில் வந்து சேர்ப்போம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ என்னால் இந்த மாதிரி இது எதுவுமே வந்து பண்ணவே முடியல, சேர்க்கவே முடியல சாப்பாட்டில். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டேன். கட் டவுன் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டான ஃபுட், வெறும் தால் எதுவுமே போடாமல், அனியன் கார்லிக் எதுவுமே போடாமல் மைல்டான தால், அதுக்கப்புறம் மைல்டான பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நானாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்படிலாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகுச்சு, அந்த அசிடிட்டி வந்து மேலே வரையும் அப்படியே த்ரோட் வரையும் வரும். ஸோ அந்த இது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, கம்மியாகி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதாவது டெய்லி வந்து ஃபிசிக்கலாக நான் ரொம்ப பெயின் அனுபவித்தேன், அதனால அது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா எனக்கு அந்த இஷ்யூ இருந்துகிட்டே தான் இந்த இது எதனால திடீர்னு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவங்க, அவங்க வந்து ரொம்ப நல்ல டாக்டர் அவங்க, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து குணமாயிருக்கு. சரி, அவங்கள போய் நான் கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ணப்ப நான் ஓப்பனாக பேசினேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, எதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றத வந்து நான் எனக்கு தெரியணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் டெய்லி வந்து இதை வந்து போராட முடியல இதோட, அந்த மாதிரிலாம் நான் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டு, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா இல்லை கேன்சர் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுட்டேன். நான் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு இருக்கிறத பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இது சாதாரண அசிடிட்டி தான், பட் ரொம்ப ஹைப்பராக இருக்குது உனக்கு, மற்றபடி வந்து வேறு எதுவுமே தெரியல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, பட் உன்னோட மனசு திருப்திக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேன்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எடுத்து பார்த்தேன், கேன்சர் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததில் கேன்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எல்லா டாக்டர்ஸும் சொன்னது என்னென்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், இது சாதாரண அசிடிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படியே வந்து எனக்கு போயிடுச்சு, போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து யூஎஸ்க்கு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பி இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி ஆல்ரெடி இங்கே இருந்தாங்க, அவள் வந்து சொன்னால் இங்கே ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க, நம்ம போய் வேணால் அவங்கள கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன இஷ்யூ வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி, இங்கே உள்ள இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெடிக்கல் சிஸ்டம்லாம், ஸோ இங்கே வேணால் நம்ம கன்சல்ட் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அந்த டாக்டர்கிட்ட போனோம். போயிருந்தப்ப நான் வந்து போய் ரொம்ப அவர்கிட்ட வந்து நான் ரொம்பலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி சாப்பிட முடியல, ரொம்ப ஸ்பைசியெல்லாம் சாப்பிட முடியல, அசிடிட்டி இந்த மாதிரி வருது, பயங்கரமாக வந்து நெஞ்சரிச்சல் இருக்குது, தாங்க முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோன்னா அவர் வந்து வேகமாக என்ன பண்ணார்னா, இது உங்களுக்கு இருக்கிறது ஜர்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் அப்போ தான் வந்து கேட்குறேன், ஜர்டுன்ற ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்னென்னா ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் மாதிரி, அது என்னென்னா எல்லாமே சாப்பிட்றது எல்லாம் மேலே 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 வரும், அது வந்து ஒரு டிசீஸ் அது. ஸோ அது கேட்டவுடனே வந்து எனக்கு என்னென்னா வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா ஃபஸ்ட்டு கேட்டவுடனே எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு நமக்கு சொல்கிறோம், நல்லா ஹெல்த்தியாக இருக்க நேரம் ஒரு பிரச்சனை வர நேரம் நம்ம டக்குன்னு வந்து டவுன் ஆயிடுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி தான் அது எல்லாமே வந்து எனக்கு இருந்தது. சரி, அப்போ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்ப, இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து டைரி வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பைசி ஃபுட்டு ஆனியன் கார்லிக் டமேட்டோஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சவர் ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் இப்படின்னு அவர் சொன்னப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே நான் வந்து முன்னாடி இருந்தே என் ஃபுட்லேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா இதெல்லாம் நான் எடுக்கிற நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும், அதனால நான் முன்னாடியே வந்து இதெல்லாம் நான் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் வந்து டோட்டலாக வந்து இதை ஃபுட்லேருந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு கேட்டப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷாக்காக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து நல்லா கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெயிட்டும் வந்து இதுக்கு வந்து ஒரு ரீசன். இந்த மாதிரி இன்டைஜஷன் இஷ்யூஸ் வந்து இருக்கிற நேரமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து என்ன ரீசன்னே தெரியாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உடம்புல இருக்குங்க. வெயிட் குறைஞ்சாதான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வெயிட் வந்து ரொம்ப கூடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து உடம்புல வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து என்னென்னா நம்ம வந்து அன்ஹெல்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது வந்து இனிஷியலாக உள்ள சிம்டம்ஸ் தான். அது வெயிட் அதிகமாகுதுன்னா நம்மளோட உடம்பு அன்ஹெல்த்தியாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இனிஷியலாக உள்ள சிம்டம்ஸ் தான் இந்த வெயிட் கெயின். எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து இதை ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து என்னோட ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து டயட் வந்து நம்ம கண்டிப்பாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை வந்து குறைக்க முடியும். நீங்கள் என்ன தான் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் என்ன தான் பண்ணினாலும் வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது. அதனால் ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மெடிடேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் அதாவது தப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லலாம். எடுத்துட்டு நம்ம என்னன்னா இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தோணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணனா டைரி ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்கலாம் டைரி ப்ராடக்ட்ஸ் மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ்னால் மில்க் வரும், பன்னீர் வரும், எக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலாக நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. இப்போ பால்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மற்ற கவ் மில்க் அந்த மாதிரி குடிக்கிறத விட ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து நல்லா பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் டோஃபு எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் தேடி உங்களுக்கு அது ஒத்துக்குதா, உங்களுக்கு அது ஓகேயா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு டாக்டர் சொன்னது அதுதான் சொன்னாங்க. அதாவது மில்க் வந்து நம்ம குடிக்கலன்னு நினச்சி பாருங்க. அதாவது வந்து பொம்பளைங்களுக்குலாம் வந்து மில்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். கண்டிப்பாக வந்து நமக்கு மில்க்ல இருந்து கால்சியம் அதெல்லாம் கிடைக்கும், அதனால ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ஸ்பைசி ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம டோட்டலாக வந்து கட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனியன், கார்லிக், இந்த டொமேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் டோட்டலாக வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஜர்டுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இந்த ஃபுட் இன்டேக்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. எதுவுமே எடுத்துக்க முடியல, ஸ்பைஸ் சுத்தமாக சேர்க்க முடியல, அனியன், கார்லிக், டொமேட்டோ எதுவுமே சேர்க்க முடியல. எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப இதாதான் எஃபெக்டிவாக தான் வந்து இருந்தது. ஸோ இதை தான் நான் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணினேன் நான். இங்கே வந்ததுக்கப்புறம், யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இங்கேயே கம்யூனிட்டியில் வந்து இங்கே ஜிம் போகிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து டெய்லி ரெகுலராக வந்து ஜிம் போவேன், ஜும்பா பண்ணுவேன், டான்ஸ் பண்ணேன். இப்படியெல்லாம் பண்ணி தான் வந்து என்னோடய வெயிட் வந்து நல்லா கம்மி பண்ணினேன். மோர் தென் பார்த்தீங்கன்னா வந்து நான் 10 LBs கிட்டே இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கம்மி பண்ணேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் என்னோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படிலாம் வந்து வெயிட் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன், எவ்வளோ ஹெல்த்தியான வேலை என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அந்த லிங்க்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இது மெயினாக வந்து எதனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி பார்த்தா டாக்டர் சொன்னது வந்து என்னன்னா ஆக்சுவலாக லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற நேரம் என்ன ஆகும்னா யூட்ரஸ் வந்து க்ரோ ஆகும்ல, யூட்ரஸ் க்ரோ ஆகிற நேரம் என்ன ஆகும்னா அது போய் இன்டெஸ்டைனை வந்து ஃபுல்லாக புஷ் ஆகும், புஷ் பண்ணும்.
புஷ் பண்ற நேரம் என்ன ஆகும்னா ஆசிட் வந்து என்ன ஆகும்னா மேல வரும். அதனாலதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் வந்து நிறைய ஆசிடிட்டி இருக்கும். அந்த பிரெக்னன்சி பீரியட்ல சொல்ற நிறைய ஆசிடிட்டி இருக்கும், நிறைய பேருக்கு அந்த இது இருக்கும். ஏன்னா அந்த யூட்ரஸ் க்ரோ ஆக ஆக ஸ்டமக்க வந்து இன்டெஸ்டைன் வந்து ஃபுல்லா மேல புஷ் பண்ணும். புஷ் பண்ற நேரம் நம்ம சாப்பிடுறது எல்லாமே வந்து அந்த ஸ்டமக் புஷ் ஆகுறதுனால எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும் நம்ம சாப்பிடுறது எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்ளம் இது வந்து என்ன ஆகும்னா குழந்தை பிறந்து சில பேருக்கு இதனால கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ நீங்க செகண்ட் டைம் வந்து பிரெக்னென்ட் ஆனா இது இன்னும் வேர்ஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பேபிக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய மாத்தினேன், வெயிட் நிறைய லூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு என்னால வந்து கொஞ்சம் வந்து நான் முத வந்து நெஞ்சரிச்சல்லாம் ரொம்ப இருந்தது இல்லை அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி நெஞ்சரிச்சல் வந்து அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சு, நல்லா சப்ரஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. ஆனா என்னன்னா என்னால ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கவே முடியல. என்னால எப்பயுமே எடுத்துக்க முடியாது. எவ்வளவுதான் வந்து வெயிட்டை குறைச்சு எல்லாமே பண்ணினாலும் வந்து ஸ்பைசி ஃபுட் மட்டும் எப்பயுமே எடுத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் அனியன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கார்லிக் வந்து நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன். என்னால கார்லிக் வந்து சுத்தமா எடுத்துக்கவே முடியல ஃபுட்ல. ஸோ இப்படிதான் இருந்தது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி இது ஃபுட்டு அனியன் கார்லிக் இதெல்லாம் இதில் ஃபேட் ஐட்டமும் வந்து கம்மி பண்ணணும். டோட்டலாக ஃபேட் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணுங்கிறத விட டோட்டலாக கட் டவுன் பண்ணாலே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு செகண்ட் பேபி வந்துருச்சு. செகண்ட் பேபி வந்தோன்னே திரும்ப இது பழையபடி ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ நீல் வந்ததுக்கப்புறம் என்னோட செகண்ட் சன் வந்ததுக்கப்புறம் இந்த அசிடிட்டி இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்கே வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னவோ அதாவது வந்து உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து டயட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். டோட்டலாக டைரி ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த அனியன் டொமேட்டோஸ் கார்லிக் இதெல்லாம் ஃபுட்லேருந்து டோட்டலாக கட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பழையபடி நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு டாக்டர் போய் நான் வந்து கன்சல்ட் பண்ணேன். இப்படி லைஃப் லாங் எனக்கு வந்து இப்படி தான் போகுமா, இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, லைஃப் லாங் வந்து இந்த மாதிரி தான் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது ஆக்சுவலாக நடந்தது எப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் தான் ஆக்சுவலாக நடந்தது. ஆக்சுவலாக நிக்கி பிறந்து 3 இயர்ஸில் எனக்கு இந்த அசிடிட்டி இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுச்சு. அதே மாதிரி நீல் பிறந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகிற நேரம் எனக்கு பழையபடி இந்த இஷ்யூ ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. அப்போ தான் வந்து நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதா, இது லைஃப் லாங் இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குமான்னு எனக்கு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சுது. அப்போ நான் டாக்டரை போய் பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க இது சில பேருக்கு இப்படி தான் இருக்கும், நீங்கள் வேணால் மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அதை எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து 3 மந்த்ஸுக்கு வந்து மெடிசன் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அது ஸ்டாப்பே ஆகலை, அதுக்கப்புறமும் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன்னா இங்கே இதெல்லாம் வந்து யூஎஸில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை போய் இங்கே வந்து கேஸ்ட்ராலஜிஸ்ட் போய் நான் இங்கே வந்து கன்சல்ட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க ஆமாம் இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும், என்னென்னா மெடிசன் எடுக்கிற நேரம் வந்து கம்மியாகும், அதுக்கப்புறம் பழையபடி இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ரொம்ப பயம் ஆரம்பிச்சிருச்சு. வேற எதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்காது இல்லை ஸ்டமக்கில், ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய பிரச்சனையெல்லாம் வந்து பாடியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால வேற எந்த இதுவும் இருக்காது இல்லை அப்படின்னு சொன்னோடனே. அப்பயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் இது நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணினேன், எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக லிவர்லேருந்து கிட்னிலேருந்து எல்லாமே தனித்தனியாக அதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரும். எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனால எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேஸ்ட்ராலஜிஸ்ட் போய் பார்த்தப்ப அவர் சொன்னார் சரி வேணா நம்ம வந்து ஒரு எண்டோ பண்ணி பார்த்துடலாம்
எண்டோஸ்கோப்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எண்டோ வேணால் போய் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டோவும் பண்ணினேன். எண்டோ பண்ணால் இங்கே வந்து எண்டோ பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதான் ஃபுல்லாக இங்கே வந்து இது கொடுத்துருவாங்க, மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய கொடுமை. நம்ம ஊரில் எண்டோ பண்ணுறதா இருந்தால் மயக்க மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, நேராக வாய்க்குள்ளே விட்டு பார்த்துருவாங்க. எண்டோஸ்கோப் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கேமரா மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வாய்வெளியால் வந்து நம்ம ஸ்டமக்குக்கு உள்ளே விடுவாங்க, விட்டு பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டமக். அதுதான் வந்து எண்டோஸ்கோப். அது அதுதான் வந்து எனக்கு பண்ணினாங்க. ஆனால் மயக்க மருந்து கொடுத்து பண்ணினாங்க, அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ அது பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அதுலேயும் வந்து எல்லாமே வந்து கிளியராக இருந்தது, வேற எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ பட் அந்த டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க வேற வழியே இல்லைம்மா, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்தவங்களுக்கு வந்து லைஃப் லாங், சில பேருக்கு வந்து 3 மாதம் இருக்கும் போயிடும், சில பேருக்கு எப்படி இருக்குன்னா மாசத்துல 3 தடவை வரும், இல்லை 1 தடவை வரும், 2 தடவை வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, உனக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கிற இது. அதுக்கு பேர் வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு அது ஞாபகம் இல்லை. அதாவது என்னன்னா மெடிசன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் காம் ஆகும், அதுக்கப்புறம் பழையபடி அக்ரிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ இது லைஃப்லாம் உனக்கு இப்படி தான் இருக்கும், நீ ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், மெடிடேஷன் நிறையா பண்ணணும், நல்லா தூங்கணும். இது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். நான் வந்து எனக்கு அந்த இது கிடையவே கிடையாது. நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours தான் தூங்குவேன், இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன், இல்லை வரைஞ்சிட்டு இருப்பேன், இல்லைனா வந்து ஏதாவது வித்தியாசமாக குக் பண்ணணும்னு நினைப்பேன், இல்லை வீடை இழுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பிஸியாகவே என்னை வச்சுட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லோன்லினஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் என் மைண்டை எப்பயுமே வந்து பிஸியாக வச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி லேட்டாக தூங்குவேன், சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நீ கண்டிப்பாக மாற்றியே ஆகணுமா, இல்லைனா இதுலேருந்து நீ வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இல்லைனா இது வந்து ரொம்ப டேஞ்சர், உனக்கு வேற மாதிரி ஆகிடும், அதனால நீ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்துட்டு, அதாவது ஃபுட்டில் இருந்து சரி, எக்ஸசைஸ், மெடிடேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தூங்குறது ப்ராப்பரான தூக்கம் இருக்கிறது, அதுக்கப்புறம் டிப்ரெஷனும் ஒரு ரீசனுங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு டிப்ரெஷன் பயங்கரமான எதிரி, கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஸோ அது டிப்ரெஷனும் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஆக்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 நான் வந்து வேர்ஸான சிச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ என்ன மாதிரி வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது வந்து என்னால் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபுட்டை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுட் ஹேபிட்ஸை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணி. எக்ஸசைஸ்னால் வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஆனால் நான் இனிஷியல் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப வேர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் வந்து டிஃபிகல்ட்டான ரொம்ப எக்ஸசைசஸ்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுவேன், ஜிம்முக்கெலாம் போகிற நேரம் ட்ரெட்மில் அந்த மாதிரிக்கே ஓடுவேன், பயங்கரமாக ஓடுவேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஜிம் ஃப்ரீக்காக தான் நான் வந்து இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் எக்ஸசைசஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் எக்ஸசைசஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து இன்னும் அசிடிட்டியை வந்து அதிகமாக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ்னால் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டி ரொம்ப அதிகமாக, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ட்ரெட்மில் வேணால் போகலாம், பட் வந்து ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை வந்து வயிறை வந்து புஷ் பண்ணுற அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் வந்து ரொம்ப பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் தானே ஆகுது. ஸோ இன்னும் வந்து டம்மியை குறைக்கணும்னா வாக் போங்க, இல்லை வேற ஏதாவது தான் நம்ம மாதிரி ஆளுங்க பண்ண முடியும். நம்ம வந்து இந்த டம்மிக்குள்ள எக்ஸசைசஸ்லாம் வந்து ரொம்ப பண்ணணும்னா திரும்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் நான் அப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வர்றேன், அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ அதுதான் எக்ஸசைசஸில் வந்து ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டான எக்ஸசைசஸ் தான் வந்து பண்ணலாம், கைக்குள்ளது, ஜாயின்ஸுக்குள்ளது, அந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் வந்து பண்ணலாம். ஸோ
இப்படிதான் வந்து நானும் வந்து இப்ப கொஞ்ச காலமா நான் வந்து பண்ணிட்டு வரேன். வாக் வந்து எப்பயுமே வந்து நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், டெய்லி வந்து வாக் போயிருவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தனால என்னால வந்து வாக்கும் வந்து போக முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து அதுதான் இப்ப இனிஷியல். நான் ஆக்சுவலா வந்து இவ்வளவும் வந்து நான் ஃபேஸ் பண்ணதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருந்தா எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, இன்கேஸ் உங்களுக்கு வந்து அசிடிட்டி இருக்குது அப்படின்னா அப்பயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இனிஷியலாக வந்து அசிடிட்டி வருது அப்படின்னாலே நீங்கள் அப்பயே வந்து டோட்டலாக ஸ்பைஸை வந்து குறைச்சிருங்க. என்ன அதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸை வந்து குறைச்சிருங்க, ஃபேட் ஐட்டம்ஸை வந்து குறைச்சிருங்க. ஸோ அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு நான் ஈஸியாக வந்து குணப்படுத்த முடியும். எப்படின்னா வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து குறைஞ்சிரும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக வேண்டி சொல்லலை. ஏன்னா எனக்கு அதாவது வந்து இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அசிடிட்டி இருந்தது எனக்கு. ஆனால் நான் அதை வந்து பெரிய ரொம்ப பெருசாலாம் வந்து எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்க நேரம் அசிடிட்டி, நான் அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுங்க, ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப. நான் எப்படின்னா டைமுக்கு சாப்பிடவே மாட்டேன், நான் நினச்ச நேரம் சாப்பிடுவேன், மார்னிங் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவேன். நான் ஜாப் பண்ணுற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லேருந்து தான் வந்து ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹாஸ்டல்லாம் உங்களுக்கே தெரியும் ஃபுட் எப்படி இருக்கும் சொல்லிட்டு. அங்கெல்லாம் என்ன பண்ணுவேன், காலையில் சாப்பிட மாட்டேன், நினச்ச நேரம் சாப்பிடுவேன், ஒரு நாள் ஃபுல்லாலாம் சாப்பிடாமல் இருப்பேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஸோ நிறைய நம்மளோட என்ன சொல்கிறதுனா லைஃப் ஸ்டைல்னால தான் நம்ம ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ எது வந்து நம்மளை வந்து ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல், இதுதான் வந்து மேஜர் பார்ட். நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இப்போ அசிடிட்டி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த இதெல்லாம் இனிஷியலாகவே பண்ண ஆரம்பிச்சுருங்க. பண்ணினாதான் இப்போ என்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு வந்து வராமல் இருக்கலாம். எதுக்காக நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஃபுடி. ஃபுடினா அதுக்காக நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படி ஒரு இது தான் நான். ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ நான் எதுவுமே சாப்பிட முடியாது. நான் சமைக்கிறத வந்து என்னால் டேஸ்ட் கூட பார்க்க முடியாது. எங்கள் ஃபேமிலிக்கு நான் சமைப்பேன், இது நாள் வரைக்கும் நான் டேஸ்ட் பார்க்காம தான் அவங்களுக்கு நான் செய்வேன். உப்பு உரப்பு எல்லாமே உண்மையாக சொன்னால் நான் கடவுளை வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எதுவுமே டேஸ்ட் பார்க்காம என்னால் ஒரு டிஷ்ஷை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அந்த ஒரு கிஃப்டை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோதான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த கிஃப்டை எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நான் டேஸ்ட்டே பார்க்க மாட்டேன், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து செஞ்சிருவேன். எப்படி அது, நான் இப்போ ஒரு ஒரு விஷயம் நான் வந்து ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை என் ஃபேமிலிக்கு கொடுத்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களா, அப்பயே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட கிட்ஸ் எல்லாம் வந்து, அம்மா வெளியில போறவே வந்து தேவையில்லைம்மா, நீயே வந்து ஒரு பெரிய செஃப் வீட்டில் இருக்க, எங்களுக்கு எதுக்கு நாங்கள் வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சந்தோஷம்தான் வந்து எனக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை வந்து இல்லாத மாதிரி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா என்னோட வ்ளாகில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வ்ளாக்னாலும் சரி என்னோட வீடியோஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பயங்கரமாக வந்து சமைச்சு காமிப்பேன். ஆனால் அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. அதை இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்ன என்னென்னா எனக்கு உள்ள நெகட்டிவ்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே காமிக்கணும். அப்போதான் வந்து எல்லாரும் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதே காமிக்கணும். அதை தான் வந்து எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும், எல்லாரும் அதை மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ எதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னை மாதிரி எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அப்படி அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்குற நேரம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல மனசு, நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ அவங்க சில டைம் வந்து சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஐயோ இதெல்லாம் தப்பு, நம்ம இதன் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம்.
சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மற்றபடி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இது எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்லை, இது ஒரு பிரச்சனை இல்லை. உலகத்தில் வந்து எவ்வளவோ பேர் என்னென்னமோ பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாதது ஒரு பெரிய பிரச்சனையா? அதனால இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய வந்து பிரச்சனையாவே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா டேப்லெட்டை போட்டுட்டு நான் சாப்பிடுவேன். ஆனா அப்பயே சாப்பிட்ற நேரம் என்னன்னா ரொம்ப ஸ்பைஸ் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி நான் சாப்பிட்டு என்னோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றிக்குவேன். ஸோ இப்படிதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பர்த்டேஸ் ஏதாவது செலிப்ரேஷன் வந்தேன்னா அன்னைக்கு நான் டேப்லெட் போட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டுருவேன். ஸோ இப்படிதான் இருக்குது. ஸோ அசிடிட்டி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சாப்பாடுனால ஐயோ நமக்கு இது எதுவுமே சாப்பிட முடியலன்னு எரிச்சல் வரும், டென்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது பிரச்சனை அஃபெக்ட் ஆகுதுன்னே தெரியாமையே வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. சாப்பாடு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வந்து லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம லைஃப்ல வந்து எப்பயுமே வந்து ஹாப்பியா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. எல்லாமே நீங்க சந்தோஷமா இருந்தாலே வந்து உங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து பாதி வந்து சால்வ் ஆகிடும். அதனால எப்பயுமே சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்கிற சில பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு தெரியல, ரீச் ஆகுச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Vinu. Bye-bye.